ஆண்டுதோறும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் நீர் பற்றாக்குறை குறித்து எடுத்துரைத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாகும். உலக தண்ணீர் தினத்தையொட்டி நாடு தழுவிய அளவில் மழைநீரை சேமிப்பதற்கான இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நண்பகல் 12:30 மணிக்கு தொடங்கி வைத்தார். கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்த ஆவணமும் நிகழ்ச்சியில் கையெழுத்திடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மேற்கொண்ட பணியை பாராட்டினார். பகிரத பிரயத்தனம் இருக்கும் இடங்களில் எல்லாம் பணியில் வெற்றி கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் சுமார் 4 கோடி வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குழாய் மூலம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தண்ணீரில் ஆர்சனிக் மற்றும் இதர ரசாயன நச்சுக்கள் கலந்திருப்பது பெரிய பிரச்சினை என்பதால் தண்ணீர் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் பிரதமர் கூறினார். का सबसे बड़ा जिम्मा जिसका है, ऐसे पंच और सरपंच गण, दूसरे सभी जनप्रतिनिधि गण, मेरे प्यारे भाई और बहनों, आज मेरा सौभाग्य है कि मुझे हिंदुस्तान के अलग अलग कोने में हमारे गांव के जो लीडर हैं वो प्रकृति के लिए, पानी के लिए, वहां की जन सुखाकारी के लिए कैसे एक साधक की तरह साधना कर रहे हैं, सबको जोड़ करके आगे बढ़ रहे हैं। मुझे उन सब की बातें सुनकर के एक नई प्रेरणा मिली, नई ऊर्जा मिली और कुछ नए आइडियाज भी मिले। मुझे विश्वास है कि हमारे इन प्रतिनिधियों से आज जो बातें हुई है, जिन जिन लोगों ने सुनी होगी, हर किसी को कुछ न कुछ सीखने को मिला होगा। मुझे भी सीखने को मिला है, हमारे अधिकारियों को भी सीखने के लिए मिला है, जनता जनार्दन को भी सीखने के लिए मिलेगा। मुझे खुशी है कि जल शक्ति के प्रति जागरूकता बढ़ रही है, प्रयास भी बढ़ रहे हैं। आज इंटरनेशनल वाटर डे, पूरी दुनिया आज ये जल के महत्व को उजागर करने के लिए इंटरनेशनल वाटर डे मना रहा है। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.